ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி 2 படத்தில் யார் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரஜினிகாந்த், ஜோதிகா, நயன்தாரா இவங்களோட நடிப்பில் 2005 வருஷம் வெளிவந்த படம் தான் சந்திரமுகி. இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வாசு டைரக்ட் பண்ணியிருந்தார். பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்தின படம்னு சொல்லலாம், 100 நாளைக்கு மேலே கடந்து ஓடின படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோதத்துவ டாக்டராக, அதாவது சந்திரமுகியில் மனோதத்துவ டாக்டராக நம்ம ரஜினி நடிச்சிருந்தார். ஃப்ளாஷ்பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்டைய மகாராஜாவும் சந்திரமுகியும் வருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த அந்த பழியினால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜோதிகா வந்து சந்திரமுகியாக மாறி அவங்கள பழி வாங்க துடிக்கிற மாதிரி கதையை அமைச்சிருந்தாங்க. அது எவ்வளோ அழகாக மனோதத்துவ ரீதியில் கையாண்டாங்கிறதையும் காட்டியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2வது பாகத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனைக்கு நம்ம ஜோதிகா கிட்டே கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எல்லாருக்குமே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகாவோட நடிப்பு தாங்க அவ்வளோ பிரமாதமாக பேசப்பட்டுச்சு. அதாவது யாராவது கனவு ஒட்டி முழிச்சாலே என்ன உனக்கு சந்திரமுகி ஜோதிகா நினப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினி ஃபீல்டை விட்டு நகர்ந்து முழுமையாக குடும்ப லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிற டைமில் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சந்திரமுகி பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வேட்டையம்மனுக்கும் சந்திரமுகிக்கும் இருக்க மோதலை தாங்க படமாக்குறாங்க. வேட்டையனா வந்து நம்ம லாகவர் ஆலன்ஸில் நடிக்கிறாரு. கதாநாயகியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜோதிகா தான் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஜோதிகா ஓகே சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அவங்களுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகையை போட்டால் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.